வணக்கம். மகிழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீ நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இருக்கிற சூழ்நிலைகள், இருக்கிற பிரச்சனைகள், இருக்கிற தடைகள், இருக்கிற பிராபலங்கள் நினைச்சு ஒருபோதும் கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. வாழ்க்கையில வந்து தைரியம் ரொம்ப அவசியம். பிரச்சனை குறித்து யோசித்து கொண்டே இருக்காதீங்க. தைரியம் தான் முக்கியம். ஏன்னா பிரச்சனை குறித்து யோசிக்க யோசிக்க அது உங்களை பேக் வாங்க வச்சிடும். எந்த காரியத்தையும் முன்னேற வைக்காது, பின்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சிடும். ஆனா தைரியம் இருந்ததுன்னா இதை விட 1000 மடங்கு நீங்க ஜம்ப் ஆகுங்க. எப்படி நீங்க சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்துட்டீங்களோ இதை விட அடுத்த லெவலுக்கு நீங்க கடந்து போவீங்க. அதனால எப்போதும் தைரியமா இருங்க. கடன் பிரச்சனை, வியாதிகள், நெருக்கடிகள், எதிர்ப்புகள், சூழ்நிலை, நான் என்ன பண்ண, இவ்வளவு லட்சம், இவ்வளவு கோடி எனக்கு தேவை இருக்குது, இதெல்லாம் நான் முடிப்பதற்கு கையில ஒண்ணுமே இல்லாம இருக்குது, நான் என்ன இந்த இந்த டேட்டுக்குள்ளாக நான் அதை முடிச்சு ஆகணும், பண்ணி ஆகணும் வந்து கேட்பாங்களே, அவமானமா இருக்கும், நிந்தையா இருக்கும், எதையும் யோசிக்காதீங்க. முதல்ல தைரியம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஞானம் உள்ளவன் அதிக பல உள்ளவன் என்று பார்க்கிறோம். அப்ப தைரியமா இருக்கும்போது என்ன நடக்குது என்றால் வாழ்க்கையில் நீங்க செய்து கொண்டிருக்கிற பிஸ்னஸ், வியாபாரங்கள், கான்ட்ராக்டிங் ஜாப்புகள், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல நீங்க பணி செய்து கொண்டிருக்கீங்க, பெரிய அதிகாரியா இருந்து கொண்டிருக்கலாம், சின்ன சின்ன ஜாப் செஞ்சு கொண்டிருக்கலாம், அல்லது நீங்க ஊழியம் செய்யலாம், சபை நடத்தி கொண்டிருக்கலாம், என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் எத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வர செய்யும், பின்னிட்டு வரும்படியாக செய்யும். ஆனா ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி தைரியமா மட்டும் இருங்க. தைரியத்தை மட்டும் வச்சுக்கொள்ளுங்கள். அந்த தைரியம் உங்களை வேற லெவலுக்கு கொண்டு வரும். அந்த வேற லெவல் என்ன என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நீங்கள் கடன் கொடுக்கத்தக்கதாக ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றுகிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.